ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க. இன்று 1/3/2024 மாதத்தினுடைய முதல் நாள், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு பிறந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்படி விசேஷமான பலன்களை எல்லாம் தரக்கூடிய இந்த நாளில் நம்ம ஒரு பொருளை வாங்கி வைத்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக செல்வமானது சேரும். பொதுவாகவே மாதத்தினுடைய முதல் நாளில் ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு நிறைய பணப்புழக்கமானது ஏற்படும். அதே போல தாங்க ஒரு சில விஷயங்களை வந்து செய்யவே கூடாது. இப்படி அதிர்ஷ்டமானது நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் செய்வோம் பார்த்தீங்களா. அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பிறகு மாதத்தினுடைய முதல் நாள் அன்று செய்யக்கூடிய விஷயங்களை பற்றியும் வாங்கி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த அற்புதமான அந்த பொருளை பற்றின தகவல்களையும் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்தினுடைய முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அது ஆங்கில மாதத்தினுடைய முதல் நாளாக இருந்தாலும் சரி, தமிழ் மாதத்தினுடைய முதல் நாளாக இருந்தாலும் சரி, இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்ல ஒரு பலன்களையும் நேர்மறையான ஒரு ஆற்றல்களையும் வந்து கொடுக்குங்க. அப்படி இந்த மாதம் வந்து 1/3/2024 மார்ச் மாதத்தினுடைய முதல் நாள், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு பிறந்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், லக்ஷ்மி வழிபாடு. அப்படி லக்ஷ்மிக்கு உகந்த ஒரு பொருளை தான் நம்ம இன்றைய தினத்தில் வாங்கணும். அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினத்தில் செய்யவே கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதத்தினுடைய முதல் நாள் அன்று நீங்கள் கடன் வாங்கவும் வேண்டாம், யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று வந்திருப்பதால் நீங்கள் கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து பணம் வந்து கொடுக்காதீங்க. கடனாக வந்து கொடுப்பதை ரொம்ப ரொம்ப வந்து தவிர்த்துக்கோங்க. கடைகளில் கூட நீங்கள் கடன் வைத்து எந்த ஒரு பொருளையுமே இன்றைய தினத்தில் வாங்காதீங்க. மாதத்தினுடைய முதல் நாள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அந்த மாதம் முழுவதுமே பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கோங்க. அதனால் முடிந்த அளவுக்கு கடன் கொடுப்பதையோ வாங்குவதையோ இந்த நாளில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடினமான உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, நிறைய பணம் அவங்க கைக்கு வரும். இருந்தாலுமே கூட பணம் வந்த சுவடு தெரியாமல் காணாமல் போய்விடும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பண தட்டுப்பாடோ கடன் பிரச்சனையோ இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் சரியான நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுங்க. அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, நாளும் கிழமையும் உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நாள் கிழமைகளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் நமக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். அதனால் இதை எல்லாருமே வந்து நினைவில் வைத்துக்கோங்க. ஒருவேளை ஆண்கள் பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஆண்களும் வந்து வழிபாடுகளை எல்லாம் செய்யலாங்க. உங்களுக்கு செய்வதற்கு நேரம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் பெண்கள் தவறாமல் இந்த மாதிரியான நல்ல நாட்களில் வழிபாடு செய்யுங்க. அது உங்களை மட்டும் அல்லாமல் உங்களது குடும்பத்திற்கே மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வரும். அந்த வகையில் மார்ச் மாதத்தினுடைய முதல் நாள், அதுவும் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 1100 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 600 ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஃபோன்பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி போட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம். ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்களே பார்த்துக்கோங்க. நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகாலையில் எழுந்து வீடு வாசலெல்லாம் சுத்தம் செய்துட்டு நீங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த நேர பூஜை உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள். கூடவே சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளுங்க. பண தேவைகளுக்கோ பண தட்டுப்பாடுகளுக்கோ ஏற்படாமல் இருப்பதற்கு நம்ம சுக்கர பகவானை வந்து கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நன்னாளில் நம்ம வாங்கக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்த கல்லுப்பு தாங்க. இந்த கல்லுப்பை பற்றி நம்ம நிறைய பதிவுகள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இருந்தாலுமே கூட கல்லுப்பிற்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிக அளவு உண்டு. அதனால் உங்களுடைய வீட்டில் எப்போதுமே கல்லுப்பானது நிறைந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தீர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அந்த உப்பு தீர்வதற்கு முன்னாடியே வந்து வேறு உப்பு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. சொல்லப்போனால் சமையல் அறையில் தனியாக ஒரு பாக்கெட் வச்சுக்கோங்க. பூஜை அறையில் ஒரு பாக்கெட் வச்சு வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். பொதுவாக ஒவ்வொருவருடைய வீட்டிலும் கல்லுப்பானது எப்போதுமே நிறைந்து இருக்க வேண்டும். கல்லுப்பு நிறைந்து இருக்கக்கூடிய இடத்துல செல்வ கடாட்சியமானதும் நிறைந்து இருக்குங்க.
ஏன்னா பாற்கடலில் தோன்றியவங்க தான் லக்ஷ்மி தேவி. அப்படிப்பட்ட அந்த பாற்கடல்லிருந்து உருவாகக்கூடிய கல்லுப்பில் லக்ஷ்மி தேவி கண்டிப்பாக வந்து நிறைந்திருப்பாங்க. அதனால் லக்ஷ்மி தேவி நம்முடைய வீட்டில் வந்து நிறைய வேண்டும், மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கல்லுப்பை வந்து வாங்கி வைக்கணும். அங்கிருந்து கிடைக்கக்கூடிய கல்லுப்பை வாங்குவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு ஏற்படுங்க. இப்படிப்பட்ட கல்லுப்பை நீங்கள் மாதம் மாதம் வாங்கி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் எப்போதுமே நிறைந்து இருக்குமாறு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே உப்பு மட்டும் யாருக்கும் கடனாக வந்து கொடுக்காதீங்க. இப்படி உப்பை வந்து நம்ம கடனாக கொடுக்கும் பொழுது நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய செல்வ வளமும் வந்து கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். அதனால் யாருக்கும் உப்பு மட்டும் இரவலாக கொடுக்காதீங்க. அதே போல் உப்பும் யாருக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க. உப்பு வாங்கி கொடுக்கும் பொழுதும் இது போன்ற தவறுகளானது ஏற்படும். அதனால் உப்பு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. பொன் பொருள் கூட நம்ம யாருக்கு வேண்டாலும் வாங்கி கொடுக்கலாங்க, இரவலாவும் கொடுக்கலாம். ஆனால் கல்லுப்பு அப்படி செய்யவே கூடாது. ரொம்ப எளிமையான பொருள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு தான் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் செல்வ வளத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தியும் இருக்குது. அதனால் எந்த ஒரு பொருளை நீங்கள் எப்போதுமே வந்து யாருக்கும் வந்து தானமாக வாங்கி கொடுக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. இப்படி ரொம்பவே சிறப்பு மிக்க இந்த கல்லுப்பை மதத்தினுடைய முதல் நாள் அதுவும் இன்று வாங்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே வந்து வாங்குங்க. அந்த நேரத்தில் உங்களால் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே வந்து வாங்கிக்கோங்க. இந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் தவறாமல் வழிபாடு செய்யணும். எப்படியும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஈவினிங் டைமில் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்வோம். அந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக வீட்டு பூஜை அறையில் கல்லுப்பு இருக்கணுங்க. அதுபோல் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க கல்லுப்பை வெள்ளிக்கிழமை என்று வாங்கி உங்களுடைய வீட்டு உப்பு ஜாடியில் நிறைத்து வைங்க. இது உங்களுக்கு வருமானத்தை எல்லாம் அதிகப்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத பண செலவுகள் விரய செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்திடுங்க. எப்போதுமே ஒருவருடைய வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் அப்படிங்கிறது அடிக்கவே கூடாது. அதனால் எப்போதுமே வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுவது நல்லது. அதுவும் இன்று வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அதிகாலையில் இது போல் செய்வதால் மகாலட்சுமியினுடைய அம்சம் வீட்டில் எப்போதும் நிறைந்து இருக்கும். அதனால் தவறாமல் இது போல் சாம்பிராணி தூபம் போட்டு வீடை எப்போதுமே வாசனை நிறைந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பை கொண்டு தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து நீங்கள் கல்லுப்பு தீபமும் ஏற்றலாங்க. இதுபோல் கல்லுப்பை கொண்டு தீபம் ஏற்றக்கூடியவர்களோ இல்லை அதை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யக்கூடியவங்களோ வெறும் டைரெக்டாக வந்து தரையில் வந்து கல்லுப்பை போடக்கூடாதுங்க. அதுபோல் செய்யும் பொழுது அது மகாலட்சுமி தாயாரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் வந்து பார்க்கப்படுது. அதனால் உப்பை பயன்படுத்தி இப்போ செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அந்த உப்பை நீங்கள் தண்ணீரில் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழேயே வந்து ஊற்றணும். அதனால் இந்த மாதிரியான தவறுகளை வந்து இதுவரைக்கும் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இனி வந்து அந்த தவறுகளை வந்து செய்யாதீங்க. அது லக்ஷ்மி தேவியாரை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து நினைவில் வைத்துக்கோங்க. கல்லுப்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. அந்த ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பான பலன்களும் வந்து இருக்குது. அந்த வகையில் கல்லுப்பை வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு நிகராக வந்து பார்க்கணும். கல்லுப்பை எப்போதுமே வீட்டில் குறையாமல் பார்த்துக்கோங்க. கல்லுப்பை பயன்படுத்தும் பொழுது நம்ம சிதற விடக்கூடாது. உப்பு அப்படிங்கும் போது அது கல்லுப்பாக இருந்தாலும் சரி தூளுப்பாக இருந்தாலும் சரி உப்பை எப்போதுமே வந்து நம்ம மதிக்க வந்து கற்றுக்கணும். மார்ச் மாதத்தினுடைய முதல் நாளான இன்று வெள்ளிக்கிழமையன்று உப்பை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த உப்பை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அதே போல் நீங்களும் செய்யுங்க. தவறாமல் இன்றைய தினத்தில் நம்ம நிறைய செலவுகள் செய்கிறோம். அந்த செலவுகளில் ஒன்றாக இந்த உப்பையும் வந்து நீங்கள் வாங்குங்க. அந்த உப்பை நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது உங்களது செலவுகள் எல்லாம் குறைந்து பணமானது அதிக அளவு வந்து சேரும். செல்வத்தை ஏற்கக்கூடிய அற்புதமான இந்த ஒரு பொருளை இன்றைய தினத்தில் வாங்குவதற்கு தவறி விடாதீங்க. இந்த பதிவின் மூலமாக நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தினந்தோறும் வந்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள்.
உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா தவறாமல் அதுக்கு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே யாருக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை என்று கல்லுப்பு தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் தவறாமல் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு வாசகத்தை தவறாமல் வந்து பதிவு செய்திடுங்க. அன்னையினுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.